குலாப் ஜாமுன் தான் நீங்க எல்லாம் செய்வீங்க. இருந்தாலும் நான் செஞ்சு காமிக்கிறேன், வீடியோ பாருங்க. வாங்க சமைக்க போகலாம். ஆசீர்வாத்ல குலாப் ஜாமுன் வச்சிருக்கேன். இன்னைக்கு பை ஒன் கெட் ஒன்ல ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, ரெண்டு பாக்கெட். இதை போட்டு தான் நம்ம இன்றைக்கி குலாப் ஜாம் செய்ய போகிறோம். மாவை கொட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு மாவை கட்டி முட்டி இல்லாமல் அப்படியே நல்லா நைஸாக உடச்சி விட்டுங்க. தண்ணி மொத்தமாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. அவசரப்பட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க, மாவு உதிரி உதிரியாக இருக்கும் போதே ஒன்றா ஆகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே பேசுங்க. மாவு போட்டு அழுத்தக்கூடாது. நம்ம பூரி மாவு பேசுகிற மாதிரி, சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி அழுத்தக்கூடாது. அப்படியே மெழுக்க தண்ணியில் பெட்டி ஊட்டினே இருக்கணும். பாருங்கள், இப்போ லைட்டாக மாவு சேருது பாருங்கள். இந்த சேர்ந்த மாவு ஒதுக்கி விட்டுட்டு இப்போ இந்த சேராத மாவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். இதுதான் ஸ்டேஜ். இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்றிடுங்க. இந்த மாதிரி லைட்டாக உதிரி உதிரியாக இருக்கும் போதே தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்றிடுங்க. இதுக்கப்புறம் அப்படியே ஒன்றாகிங்கன்னா மாவு ஒன்றாயிடும் பாருங்கள். லைட்டாக இப்படி பண்ணினே வந்தோன்னா நமக்கு இந்த மாதிரி மாவு சேர்ந்து வந்துடும். அவசரப்பட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க. ஆயில் கொஞ்சம் கையில் போட்டுக்கலாம். இந்த மாவை ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க கொஞ்சம் கைக்கு ஆயில் எடுத்துங்க, கையில் தொட்டுக்கலாம். சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் எடுத்துங்க, இந்த அளவு எடுத்துங்க. குலாப் ஜாமுக்கு ஜீரா செஞ்சுக்கலாம். 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கேன். தண்ணி முழுகிற அளவு ஊற்றிடலாம், கொஞ்சம் மேலே வரைக்கும் ஊற்றலாம். நான் 2 பாக்கெட் இருந்தாலும் 1/2 கிலோ எடுத்துருக்கேன். நீங்கள் 1 பாக்கெட்னா ஒரு 200 கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை இப்போ தான் கரைஞ்சிது, கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். 1-8 ஏலக்காய் தட்டி போடுறேன். சமார் பப்புள்ஸ் வரும், ரொம்ப கொதி விட்டு பாவு ஆக வேணாம். கொஞ்சம் கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற அளவு இருந்தால் போதும். போதும், இறக்கிடலாம். எண்ணெய் போட்டுக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. எண்ணெயை கொதிக்கவும் கூடாதீங்க, கம்மியாகவும் வைக்காதீங்க, மீடியமாக வச்சுக்கிங்க. தீயை போட்டுடலாம். இங்கே நான் எண்ணெய் முழுகிற அளவு ஊற்றலை, எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கேன். அதனால் நம்ம வந்து எண்ணெய் வச்சு போட்டுக்கலாம். அடுப்பு சிம்ல வச்சுடுங்க. நல்ல கோல்டு மெரூன் கலராக எடுக்கணும், அதுதான் குலாப் ஜாம் கலர். எல்லாரும் செய்யறது தான் எண்ணெய், இதில் ஒன்று பக்குவம் தான். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், இல்லைன்னா உள்ள மாவு வேவாது. தீ அதிகமாக வச்சு போட்டிங்கன்னா உள்ளகிற மாவு வேவாது.
இந்த கலர்ல இருக்கணும். இந்த குலோப் ஜாம் எடுத்து ஜீராவை போட்டுடலாம்.